ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி ஒரு போர்டு ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ தீபாவளிக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 20 நாளைக்கிட்ட தான் இருக்குது. இவ்வளோ வந்து நம்ம மீன்களை பற்றியுமே போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மீன்களை பற்றி கிடையாது, நம்ம தீபாவளி பண்டிகைக்கான ஒரு வெடி. அதாவது இப்போ எல்லாருமே வந்து வெடி வாங்கிறதுக்கு சிவகாசிக்கே போவோம். ஆனால் இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே வந்து சிவகாசியில் உள்ள விலைக்கே வந்து வெடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுமே வந்து இப்போ அதை தேடி வந்துட்டோம். இப்போ நான் வந்து சிவகாசிக்கு தான் போகலாம் அப்படின்னு இருந்தேன் வெடி வாங்கிறதுக்கு. அதுக்கு பிறகு வந்து நான் ஆன்லைனில் ரொம்ப தேடி பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு, இந்த எம்எம் பட்டாசு கடை, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சிவகாசிலேயே வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கோங்க, அங்கே என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதே ரேட்டுக்கு அதை விட கம்மியாக வந்து தரமான நம்பர் ஒன் குவாலிட்டியில் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, நம்ம வீட்டுக்கு வந்து வெடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ இதுதான் வந்து அதுவும் இல்லாமல் 70% வந்து ஆஃபருமே கொடுக்குறோம் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு 70% ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதுமே நம்ம உள்ளே பார்த்துருவோம். இந்த கடை எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிகே மங்கலம், அதாவது கைகாட்டி அப்படின்னு சொல்கிற ஊர்லேருந்து நம்ம தேவக்கோட்டைக்கு போகிற வழியில், அதாவது புளியாளுக்கும் தேவக்கோட்டைக்கு நம்ம கைகாட்டிக்கும் புளியாளுக்கும் இடையிலே இருக்குது இந்த ஊர். நான் லொக்கேஷனுமே கொடுத்துட்றேன். கடையோட ஃபோன் நம்பருமே என்ன இருக்குது பாருங்கள், நம்ம ஸ்க்ரீன்லேயுமே கடையோட ஃபோன் நம்பர் கொடுத்துறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக அவங்களோட ஆர்டரை கேளுங்க. தமிழ்நாடு முழுவதுமே வந்து இவங்க வந்து பார்சல் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்களா அந்த பாருங்கள், அதுதான் வந்து அந்த எம்எம் பட்டாசு கடை. இப்போ இந்த பட்டாசு கடைக்கு உள்ளே போய் பார்ப்போம், என்னென்ன மாதிரி வெடியெல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ வாங்க உள்ளே போகலாம் மக்களே. இப்போ நான் சொன்ன அந்த எம்எம் வெடிக்கடை வந்து இதுதான். இப்போ இதுக்குள்ளேயுமே நம்ம போய் பார்த்துருவோம், எந்த அளவுக்கு பட்டாசுகள்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன வெடிகள்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு பார்த்துருவோம். அப்படியே பாருங்க அண்ணா. வணக்கண்ணா. இப்போ நம்மள்கிட்ட வந்து வெடி வந்து ரொம்ப, அதாவது இப்போ நான் வந்து போர்டுலேயுமே பார்த்தேன், நீங்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து நோட்டீஸுமே ஒட்டியிருந்தீங்க, அதாவது 70% ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு. அது இல்லாமல் சிவகாசியில் உள்ள விலைக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ என்னென்ன ப்ரைஸஸ்க்கு என்னென்ன வெடிகள் இருக்கு, என்ன நிலம்பரம்னா, இப்போ நம்மளுடைய கிராமத்தில் சிவகாசி விலைக்கு இங்கே வெடி கிடைக்கல. எல்லாம் விலைவாசி அதிகமாக விற்கிறதுனால நம்மளுடைய இந்த சுற்றுவட்டார மக்கள், ஒரு 40-50 கிலோமீட்டர் மக்கள் பயன்படுறதுக்காக சிவகாசி விலைக்கே நாங்கள் இப்போ மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு கார் பிடிச்சி போகிறோம் சிவகாசிக்கு, இப்போ அங்கே போய் இப்போ நம்ம ஒரு 10,000-20,000 வெடி வாங்குகிறோம், அந்த அங்கே வாங்குற லோ பட்ஜெட்டில் இங்கே நம்ம கல்லே கிடைக்குமா? ஒவ்வொரு இடத்துல மேக்ஸிமம் வர்ற ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து சிவகாசி ப்ரைஸ் லிஸ்ட்டும் நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டும் சேமாக வரும். அப்படியே இல்லாத பட்சமாக இருந்தாலும் அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டை கொடுத்தாலும் அதே ரேட்டுக்கே நாங்கள் கொடுத்துருவீங்க. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் செலவு எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ என்னென்ன வெடிலாம் இருக்குது அப்படின்றதுமே பார்த்துடலாமா? மேக்ஸிமம் A to Z எல்லா வெடியுமே இருக்குது. வாங்க பார்த்துருவோம். மக்களே இப்போ வந்து உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன் என்னென்ன வெடிலாம் இருக்குது அப்படின்னு. அதாவது முன்னெல்லாம் வந்து கம்பி மதாப்லாம் பார்த்தா சின்னதாக ஒரு பாக்ஸில் தான் இருக்கும், ஒரு சின்ன அட்டைப்பெட்டில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாருங்களேன் உண்மையில் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு ரோல் மாதிரி. இதில் வந்து எத்தனை கம்பி மதாப்னு இருக்கும்? இதில் வந்து 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் இருக்கும். 50 சென்டிமீட்ரு. 50 சென்டிமீட்ரு. ஆமாம். இது அப்படி எடுத்து காமியா. மக்களே பார்த்தீங்களா எத்தனை தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா? உண்மையிலே வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு 5 பீஸ் இருக்குது. 5 பீஸ்னாலுமே உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட 2 முழம் என்ன 2 முழம் இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட் தானே, சிவகாசியில் விற்கிறதோட ரொம்ப லோ பட்ஜெட். அதே ப்ரைஸில் சிவகாசியில் என்ன ரேட்டில் கொடுக்குறோ அதே ப்ரைஸில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம். சரி, இதை வந்து உள்ளே வச்சுருங்க. அடுத்தடுத்த வெடிகளை பார்ப்போம். இதுலேயே வந்து இது எலக்ட்ரிக்கு. எலக்ட்ரிக்கு? ஆமாம். இதுலேயே கலர் இருக்குது. கலர் இருக்குது. ஆமாம். எலக்ட்ரிக்கு கலருக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து நார்மலாக நம்ம பொறி பொறியாக வரும், என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் அந்த மாதிரியுமே இருக்குது. ஆமாம். இது வந்து இதுக்கு அதுக்கு வித்தியாசம் பெருசு ஒன்றும் இல்லை. 10 ரூபா தான் என்ன பண்ணுவாங்க. சரி. அடுத்து இப்போ
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீட்டுகளுக்கு தேவையான பாக்ஸ், அது மாதிரி இப்போ இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது, அப்புறம் பெரிய பாக்ஸுமே இருக்குது. ரொம்ப இது இந்த இப்போ ஆமாம் கிஃப்ட் பாக்ஸ்லேயே மொத்தம் ஒரு ஏழு ஐட்டம் இருக்குது, ஏழு ஐட்டம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அஞ்சு ஐட்டம் தான் இருக்குது, இன்னும் வர வேண்டியது இருக்குது, வர வேண்டியது இருக்குது. இருபத்தொரு ஐட்டம், முப்பத்தாறு ஐட்டம், நாற்பத்தாறு ஐட்டம், ஐம்பத்தொரு ஐட்டம். இப்போ இதில் வந்து மொத்தம் எத்தனை, 22 22 300 மக்களே பார்த்தீங்களா, அதாவது ஸ்டார்டிங்கே வந்து 300 ரூபாயிலேருந்து இருக்குது. இந்த வெடி பாக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே 300 ரூபாயிலேருந்து இருக்குது. அடுத்து வந்து ரெண்டாவது ஐட்டத்தை காமிங்க, ரெண்டாயிட்டம் ஐட்டம் இந்த பாருங்க, ரெண்டாவது ஐட்டம். இதில் வந்து எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னா 31 ஐட்டம் இருக்கும், 31 ஐட்டம் இருக்குது இதில் பார்த்துக்கங்க, 31 ஐட்டம் இருக்குது. இது வந்து என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லலாமா? இது 450 ரூபா, 450 ரூபா மக்களை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 31 ஐட்டம் இருக்குது, 31 ஐட்டமே வந்து இது வந்து மொத்தமே வந்து 450 ரூபா தானா? அதாவது நம்ம இங்கேருந்து சிவகாசிக்கு இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த பதிவு யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேருக்குமே சரி, நம்ம ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், நம்ம தஞ்சாவூர் மாவட்டம், இப்போ வந்து நம்ம தொண்டிலாம் எடுத்துக்கோங்களேன், நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம இந்த தொண்டி சரௌண்டிங்லாம் இங்கேருந்து நம்ம வந்து முத்துப்பேட்டைக்கு போவோம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டைக்கு போவோம், அப்புறம் வந்து சிவகாசிக்குமே நம்ம போவோம். இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றது அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கொடுக்குற விலைக்கே வந்து இந்த கடையிலுமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில். அதுவும் இல்லாமல் நம்ம மீனான் காத்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் நீங்கள் இங்கே வெடி வாங்க வர்றீங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த கடைக்காரங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது, ஒரு ஆஃபருமே உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெடி வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம மீனான் காத்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது. மற்றாவதுக்கு 70% வந்து தள்ளுபடியும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அந்த போர்டிலையுமே போட்டிருக்கு 70% வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இந்த கடைக்கு வந்து இங்கேருந்து நீங்கள் சிவகாசி இந்த மாதிரி வெளியூர்களுக்கு நீங்கள் போகிறத தவிர்த்துக்கங்க, ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ லாங், இங்கேருந்து நம்ம 180 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போய் தான் வெடி வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ காலங்கள் மாற மாற டெக்னாலஜிகள் மாறிடுச்சு, அதனால் இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளேயுமே இந்த கடை வந்துருச்சு. வேறு என்னென்ன வெடிலாம் இருக்குது அப்படின்றதையுமே பார்த்துருவோம். ஆனால் இப்போ 450 ரூபாய்க்கு இந்த பாக்ஸ் சொன்னீங்க, இதுக்கு அடுத்தபடியாக உள்ள பாக்ஸையுமே காமிச்சிருங்க. பெரிய அடுத்தபடியாக இந்த இருக்குது, இதில் வந்து மொத்தம் இது மக்களே இதில் பாருங்கள், இதில் வந்து 46 ஐட்டம் இருக்கும் அதில் வந்து மொத்தம். இது இதோட ப்ரைஸஸ் வந்து என்ன ரேட்டுண்ண? 630 ரூபா மக்களே. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இது இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 630 ரூபா தானா? இதே வந்து நம்ம தெருக்கள்லாம் வந்து முன்ன சிவகாசியில் போய் வாங்கிட்டு வந்து நம்ம தெருக்கள்லேயுமே விற்றுருக்காங்க. ஒரு பாக்ஸ் வந்து 1000 ரூபா 1200 ரூபா சொல்லப்போனால் இதே அளவு தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து 1000 ரூபா 1200 ரூபா விற்றுருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வாங்க, லோ பட்ஜெட்டில் கொடுத்தாலும் நம்ம வந்து கம்பெனியோட தரத்துல வந்து எந்த குறைப்பா வச்சிருக்க. கம்பெனி வாங்குறது வந்து இந்த பட்டாசு ஃபீல்ட்ல இருக்க அனைத்து பேருக்கும் தெரியும், லவ்லிங்கிறது என்ன லவ்லி தான் ஃபுல்லா சரக்கு இருக்கிறோம். அவங்க தரத்துல வந்து நமக்கு வந்து 1 ரூபா 50 பைசா அவங்க கிடைச்சா போதும், அந்த நினைச்சது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தீபாவளி கண்டி நம்ம பண்றது இல்ல, நம்ம வந்து வருஷத்துல 365 நாள் இந்த கடையில வந்து எப்போதும் 365 நாள் தீபாவளியில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு நம்ம கொடுத்துருக்கோம் மக்களே. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தீபாவளிக்கு மட்டும்தான் அந்த கடை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி டைம் அதாவது இப்போ ஒரு நல்லது கெட்டது எல்லா விசேஷங்களுக்குமே வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் வந்து வெடி வாங்கிக்கலாம். 24 ஹவர்ஸுமே வந்து இந்த கடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி கூட கடையோட ஃபோன் நம்பருமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயுமே கொடுத்துருக்கேன், இந்த கடையிலையுமே மேலேயுமே இந்த இந்த கடையோட ஃபோன் நம்பர் இருக்குது. அது மூலமாக நம்ம தமிழ்நாடு முழுவே ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து இப்போ தீபாவளிக்கு இன்னொரு 20 நாள் கிடைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட ஃபோன் நம்பருமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸஸில் வெடி வேணும் அப்படின்னு நீ சொல்லிட்டாலுமே உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க, பார்சல் சர்வீஸ் மூலிமா உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே நேராக இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எல்லா வெடியுமே இருக்குது, அப்படியுமே நம்ம பார்த்துருவோம் பாருங்களேன். வந்து வாங்கிட்டு போனாலும் அவங்க வாங்கிட்டு போகலாம், வாங்கிட்டு போகலாம். இல்லை அவங்க எங்கே இருந்துகிட்டு எந்த சிவாசியில் எந்த ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும்ல அந்த லிஸ்ட்டு அவங்க டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் நமக்கு அனுப்பினா கூட, அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் அனுப்பினோட அந்த வெடி ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். மக்களை இப்போ வந்து கரெக்டாக பார்த்துங்க, இப்போ நீங்கள் வந்து சிவகாசியில் போய் ஒரு கொட்டேஷன் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கொட்டேஷன் வாங்கிட்டீங்க, அந்த கொட்டேஷனை வந்து நீங்கள் இவங்கள்ட்ட கொடுத்தீங்கனாக்கா நீ இங்கேருந்து அங்கே போய் இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு பார்சல் சர்வீஸில் போட்டு இப்போ ஒரு 5 நாளோ 10 நாளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் இங்கே இந்த கடையில் நீங்கள் அங்கே வாங்குற கொட்டேஷனை விட நீங்கள் அதை விட கம்மியாகவே, அதாவது நம்ம மீனவங்க யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் அந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லோ பட்ஜெட் தான், அது இல்லாமல் தரம் வந்து நம்பர் ஒன் தரத்தில் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே உள்ள எல்லா வெடியுமே பார்த்துருவோம், அப்படி வாங்குறாங்க அதையும் இது பண்ண சொல்லுவோம், என்ன வாங்குறாங்க வெடி வாங்குறாங்க சூப்பர். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு கஸ்டமருமே
இது என்னன்னா சின்ன பிள்ளைங்க, அதாவது குழந்தைங்களுக்காக உள்ளது தான். அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து, அதாவது இப்போ வந்து சின்ன குழந்தைங்க தான் அந்த வெடி விடணும் அப்படி கிடையாது, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரும் எல்லாருமே விடுறதுக்கு முதற்கொண்டு வெடியுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமருமே வந்து வெடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, தீபாவளிக்கு இன்னும் ஒரு 20 நாள்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து வெடி வாங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்ன வெடிகள்லாம் இருக்குது அப்படின்றதையுமே நம்ம அப்படியே ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இது வந்து பிஜிலி, சின்ன பிள்ளைய போகிறத மக்களை இதை பார்த்தீங்களா, இது வந்து ஆனால் இதுவுமே வந்து வெடி அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்த்தா நம்ம வந்து இந்த லேஸ் பாக்கெட்டு இந்த மாதிரி பாப்கார்னு அதே மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த வெடி பேர் என்னென்னா இது பிஜிலி. பிஜிலி ஆமாம், அதாவது சின்ன பிள்ளைய போடுறதுக்கு இந்த குச்சியில் சொல்லிட்டு போடுவாங்களே அந்த மாதிரி உள்ள பிஜிலி. பிஜிலி ஆமாம், 50 பீஸ் இருக்கும் உள்ள. 50 பீஸ். ஆமாம், இது எப்படி ப்ரைஸஸ்லாம் ரொம்ப லோ படிச்சிருந்தேன்னா அதே எல்லாமே எல்லாமே செய்யுங்க மக்கள், அதாவது எல்லாமே லோ பட்ஜெட்டுதான். இப்போ என்னென்ன வெடியெல்லாம் இருக்குது லவ்லி தான், லவ்லி தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி லவ்லி அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இதில் எல்லாமே. இந்த வெடிக்கடை ஃபுல்லாகவே வந்து நம்பர் ஒன் ப்ராடக்ட் தான் எல்லாமே வச்சிருக்காங்க. லவ்லிங்கிறத அடிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். தாராளமாக வந்து நீங்கள் ஆன்லைன்லேயுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லவ்லின்னு சொல்கிறது அதாவது நம்ம பட்டாசுலேயே வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியில் அதான் இருக்குது. அடுத்துமே பார்த்துருவோம். இது இது என்னண்ணா, இது கீழே வந்து இந்த ஃபுல்லாகவே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னது, மேலே போய் பைப்படி மாதிரி மேலே பைப்புலேயே எல்லாம் 3-4 இன்ச் இந்த மாதிரி பார்ப்போம். இதில் இருக்கிற சின்ன பீஸு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி வரும். இதில் வந்து மேலே போய் கலர் கலராக அந்த மாதிரி வரும் சார்ண்ணா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மக்கள் வந்து அதிகமாக என்னக்குறாங்கன்னா இப்போ இந்த மேலே போய் வெடிக்கும்ல இந்த 7 ஷாட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 மாதிரி தான் இதுவும். அதில் மினி பீஸு ஆமாம், இதில் 3 இன்ச் இருக்குது 4 இன்ச் இருக்குது 6 இன்ச் இருக்குது 6 இன்ச் இதில் 30 ஷாட்டு இருக்குது மேலே போய். நம்ம திருவிழாவுக்குன்னா மொத்தமாக ஆர்டர் பண்றோம், நம்ம இங்க மட்டும் இல்ல யார் யார் ஆர்டர் பண்ணுவாங்க நம்மளே போய் போடு வெடிச்சு காட்டுறது வெடிச்சு காட்டுறது. ஆமா, போய் ஊர் திருவிழா ஃபுல்லா நம்ம மொத்தமா சேல் பண்றதுனால இந்த லோக்கல் இருக்க ஏரியா ஃபுல்லாக நம்ம தான் மொத்தமாக மக்களே. அதாவது என்ன சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம ஊர்களில் திருவிழாவில் மொத்தமாக வந்து நீங்கள் ஆர்டர் இங்கே கொடுத்தாலுமே சரி, இவங்களுமே வந்து வெடிக்கையுமே வச்சு கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி எல்லாமே லோ பட்ஜெட் தான். அப்புறம் பாருங்களேன் என்னென்ன வெடிகள்லாம் இருக்குன்னு பாருங்களேன், இங்கே உள்ளாவே உண்மையில வேற லெவலில் இருக்குங்க. ஒவ்வொரு வெடிகளுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. அதாவதுன்னா இப்போ வந்து இந்த இது நான் கேட்கணும்னு வந்தேன், இது என்னது பொட்டலாம் மாதிரி டப்பா மாதிரி இருக்கு, இதே புஷ்வானம் புஷ்வான சவுண்டோட வர்றது. நம்ம எல்லாம் டப்பாவில் பார்த்துருப்போம், 10 பீஸ் இருக்கும். இது சிங்கிள் பீஸ் தான் இருக்கு, சிங்கிள் பீஸ். ஆமாம் மக்கள், இதை பார்த்தீங்களா, இது என்னமோ ஒரு கேக்கு நம்ம பேக்கரியில் வாங்குவோம் பார்த்தீங்களா, கேக்கு டப்பா அதே மாதிரியே இருக்குது பாருங்க. அதுக்குள்ளே வந்து இந்த இப்படி தான் இருக்கும் பாருங்க, அந்த கேக்கு அந்த இந்த கேக்கு டப்பா மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே 30 ஷாட் 60 ஷாட்டா இதை வச்சு அதுக்கு 30 ஷாட் கொடுத்துனா அவன் மேலே வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறேன். ஏன்னா இது வந்து நைட் டைமாக இருந்தால் நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம், ஏன்னா இப்போ நம்ம வந்து பகல் டைம் வந்ததுனால இதை நம்ம கண்டிப்பாக காமிக்கலாம். ஆனால் உண்மையிலே வேற லெவலில் இருக்குங்க, ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிடலாம். ஆனால் இப்போ நம்ம வந்த டயம் வந்து டயம் என்ன இருட்டுறதுக்குன்னு எவ்வளோ நேரங்கள் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமான நிறையா டிஃப்ரெண்டான வெடிகள்லாம் வந்து இறக்கி வச்சுருக்காங்க அண்ணன் கடையில். அப்படி வேறு என்னென்ன வெடிகள்லாம் இருக்குது அப்படின்றதே பார்த்துருவோம். ஆனால் இது என்ன வெடி வெடினா இதெல்லாம், இதே நம்ம சங்குச்சக்கரம் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், சங்குச்சக்கரம்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அட்டையில் வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், இதுவே இப்போ வந்து இந்த மாதிரி மடலில் போடுறாங்க. கத்தி விடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல கொடுத்து, அதாவது நின்று யாருமே நின்றாமல் வெடிச்சிடாமல் அந்த மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப சேஃப்டியாக. ஆமாம் மக்கள், எங்கே பார்த்தீங்களா, அதாவது சின்ன குழந்தைங்களாம் தைரியமாக விடலாம். இப்போ இந்த சங்கு சக்கரம்லாம் அந்த பாருங்களேன், முன் சைடுமே வந்து அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, பின் சைடுமே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடுமே பிளாஸ்டிக் கொடுத்து உண்மையில் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஒரு சேஃப்டியாக, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியாளுக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா சேஃப்டியாகவே இந்த தீபாவளியை வந்து கண்டிப்பாக கொண்டாடுவியே அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அண்ணன் எம்எம் பட்டாசு கடைக்கு வந்து உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. நீங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக வேண்டியது அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம மினோன் கதை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபருமே இருக்குது, டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது. வேறு என்னென்ன வெடிகள்லாம் இருக்குது அப்படின்றதுமே நம்ம எந்த வெடியை எடுத்துட்டாலும் ஒரு வெடியை எடுத்துட்டோம்னா அதில் ஒரு வெடியில் தான் வரைக்கும் ஒரு 7 டைட்டாக வச்சுருக்கோம். ஐட்டம் இருக்குது, புஷ்வானமாக புஷ்வானத்தில் 7 டைட்டு இருக்கும், இருக்குது இருக்குது, சங்கச்சக்கரத்தில் ஒரு 7 டைட்டு இருக்கும். இப்போ வெடிக்கிற வெடியா வெடிக்காத வெடியா சின்ன பிள்ளைகளுக்கா எல்லாத்தையும் நம்ம எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக, அதேமாதிரி சொல்லிடுங்க மக்களுக்கு சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் மூலியமாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிங்க, அதை காட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 5% நாங்கள் ஆஃபர் தரோம். பார்த்துங்க மக்களே, கண்டிப்பாக நம்ம நீங்கள் வந்து இதை சொல்லிடுங்க, நம்ம யூடியூப் சேனல் நம்ம மீனவன் கார்த்தி பேஜை பார்த்துட்டு தான் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. 75% வந்து உங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பார்ப்போம், அப்படியே காமி ஃபுல்லாகவே பாரு. ஆனால் இது என்ன வேணுண்ணா, இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு இவ்வளோ பெருசில் இருக்கு, இந்த இருக்குல்ல 4 இன்ச் பைப்பு, அதாவது 4 இன்ச் பைப்பு பைப்பு மேலே போய் நம்ம கலக்கலாம் திருவிழாவுக்கு போகிறோம். ஆமாம் 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 ஆமாம்
இது வந்து எவ்வளோ அடி ஹைட்டு போவோம்? தோராயமாக ஒரு 500-600 அடி ஹைட்டு போவோம். 600 அடி மக்களுக்கு பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்குள்ளே உள்ள வெடி தான் இது. கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து 500 அடி ஹைட்டு போகும். 500 அடி ஹைட்டு போகுமா? கண்டிப்பாக வந்து எல்லாமே லோ பட்ஜெட் தான். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் விட்டுறாதீங்க. உண்மையில லோ பட்ஜெட் வந்து நம்ம குவாலிட்டியில் இது பண்ணுறதுல லவ்லி தான் நம்ம கொடுக்குறது. லவ்லி தான். அடுத்து இது என்னென்ன இதெல்லாம்? ஆனால் அணுகுண்டு, அணுகுண்டு பெரிய சைஸ் அணுகுண்டு. நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம 100-80% நம்ம நரம்பு திரி தான் கொடுக்குறோம். நரம்பு திரி, ஏன்னா அதாவது எப்படின்னா இந்த திரி வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக தான் போகும். நம்ம சாதா திரி தான் பட்ஜெட் திரும்ப உள்ளே வெடிச்சிடும், வெடிச்சிடும். அதனால பாதிப்பு ஏதாவது இருக்கும். ஆமாம், அதனால் நம்ம கொடுக்குறது எல்லாமே நரம்பு திரி தான் கொடுக்குறது. திரி தான் இது குடிச்சா போட்டு நம்ம நடந்து பையோட போகலாம், யாரும் ஆபத்து இல்லை. மக்களே, அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ நம்மலாம் அந்த சின்ன பிள்ளையில நானே பார்த்துக்கோங்க வெடி வச்சுருந்துருக்கேன். இப்போ வெடி வச்சேன்னா வச்சுட்டு திரும்பவும் டம்முன்னு வெடிச்சிடும். ஆனால் இப்போ இந்த வெடி அப்படி கிடையாதான். அதாவது இப்போ நம்ம வச்சுட்டு நம்ம பொறுமையாக நடந்தே போகலாம். நடந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி போனோன்னா அதுக்கு பிறகு தான் வெடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்லோ மோஷனில் வந்து இந்த திரி வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கும் நல்லா சேஃப்டியான ஒரு வெடி கூட இது. அடுத்து அது மக்களே, அடுத்து ஒரு பாக்ஸில் இருக்கு. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்டுருவோம். ஆனால் இது என்ன பாக்ஸ்? இது 30 சாட்டு. இதுலேயே 30, 60, 120, 240 போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கு. இது நம்ம 30 சாட்டு நம்ம கொடுக்குறது 345 ரூபா கொடுக்குறோம். 345. ஆமாம், இது திருவிழா எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறது. அதாவது மேலே வந்து 30 தடவை போய் வெடிக்க என்ன? ஆமாம் மக்களே, அதாவது மேலே 30, அதாவது இது வந்து 30 சாட்டு மேலே 30 தடவை போய் வெடிக்கக்கூடியது. இது வந்து ரேட்டு அப்படின்னு பார்த்தா ரொம்ப லோ பட்ஜெட் தான். இது வந்து என்ன ப்ரைஸில் நான் கொடுக்குறீங்க நம்ம கஸ்டமர்களுக்கெல்லாம்? உங்கள் பேரை சொல்லி வந்தால் 345 ரூபா கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம மீனங்காதி யூடியூப்ல பார்த்தா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் விட்டுறாதீங்க, இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குமே தேவையான வெடியெல்லாம் வாங்கிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வருவீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் விலை அப்படின்றது எல்லாமே லோ பட்ஜெட் தாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் நம்ம சிவகாசியில் போய் நீங்கள் இவ்வளோ தூரம் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இந்த எம்எம் பட்டாசு கடைக்கு வாங்க. இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். வேறு என்னென்ன வெடியெல்லாம் நீங்கள் இது சிவகாசியில் போய் என்னென்ன வெடி வாங்குறீங்களோ அனைத்து வெடிகளுமே இங்கே இருக்குது. எல்லா வெடிகளுமே A to Z. ஆனால் இன்னமும் வெடி வர வேண்டிய வெடிகளுமே இன்னுமே இருக்குது தான். இன்னொரு 2-3 நாளைக்குள்ள எல்லா வெடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்னென்ன வெடியெல்லாம் இருக்குது அப்படின்றமே நம்ம பார்த்துருவோம். மக்களை இப்போ பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்து இது வாள் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம பேட்டு. ஆனால் இது வந்து ஒரிஜினல் வாளும் கிடையாது, ஒரிஜினல் பேட்டும் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு வெடி சேர்ந்தது தான், சின்ன குழந்தைங்களுக்காக உள்ளது தான். அதாவது இப்போ எப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த நம்ம நெருப்பு பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சீறி பாஞ்சிக்கிட்டு எரியும். கண்டிப்பாக குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து இது வாங்கி கேட்டுருங்க. உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை பார்த்தீங்களா, வால் மாதிரியே இருக்குது பாருங்கள், வால் பேட்டு. கண்டிப்பாக வந்து இது வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி கண்டிப்பாக இதுவுமே வாங்கி கேட்டுருங்க. ஆனால் இது இதெல்லாம் எப்படி ப்ரைஸ், இதெல்லாம் எப்படி? இது வந்து 210 ரூபா வரும். 210 ரூபா. ஆமாம். இது பேட்டு, இது பேட்டு, இது பேட்டு பந்து சேர்ந்து வந்துடும். இதுவும் சேம் காஸ்ட் தான். சேம் காஸ்ட் தான். ஓகே மக்களே, அதை பார்த்தீங்கன்னா இது வந்து 210 ரூபா தானா? இதுவுமே 210 ரூபா தானா? ஏன்னா வந்து உண்மையிலே வந்து ஒரு வாள் வந்து 210 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்து பேட்டு, பேட்டுமே வந்து 210 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் தாங்க இருக்குது. ரெண்டுமே நம்ம இப்படி வச்சுருவோம், வச்சுட்டு அப்படியே பாருங்க, அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே காமிங்க, அப்படியே காமிச்சேவா, அப்படியே பாருங்களேன். உண்மையிலே சின்ன குழந்தைங்களுக்கான இந்த துப்பாக்கி, அப்புறம் வந்து கம்பி மத்தாப்பு, லட்சுமி வெடி எல்லாமே இருக்குங்க. அப்படி ஒன்று ஒன்றா இதெல்லாம் காமிச்சு தெரியாத காமிச்சு மக்களை இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ கம்பி மத்தாப்பு தான். கம்பி மத்தாப்புலாம் வந்து இது வந்து 2-2 பேக்கிங்காக இருக்குது. இதுவுமே வந்து எல்லாமே லோ பட்ஜெட் தான். அடுத்துமே பாருங்களேன், இந்தாவுமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் தானே இந்த கம்பி மத்தாப்புலாம்? இது வந்து நம்ம சிங்கிளாக வாங்கலாம், இல்லை மொத்தம் வாங்கலாம். இது மொத்தமே எடுத்தால் மொத்தம் 10 பாக்கெட் இருக்கும். 10 பாக்கெட்டும் உங்களுக்கு 70 ரூபா. 70 ரூபா? ஆமாம். மக்களே, பாக்கெட்டோட விலை 7 ரூபா வரும். 7 ரூபா. அதாவது மக்களே பாருங்களேன், அதாவது இதில் வந்து 10 பாக்கெட் இருக்குது. 10 பாக்கெட்டுமே வந்து மொத்தமே வந்து 70 ரூபா தானா? ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது பாருங்கள். இந்த பாக்கெட் 7 ரூபா, இந்த ஒரு பாக்கெட்டு 7 ரூபா தான். அதாவது சொல்ல போனால் நம்ம சிவகாசியில் வந்து இது என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ அதே விலைக்கு தான் இங்கேயுமே கொடுக்குறாங்க. ஒரு பாக்கெட்டு 7 ரூபா. இது நீங்கள் மொத்தமாக இருந்தாலும் 70 ரூபாய்க்கு தராங்களாம். அடுத்து இது என்னென்ன? அது 12 சாட்டு.
அது மேலே போய் 12 தடவை அடிக்கிறது. 12 தடவை இது என்ன ரேட் வருது? இது இருக்குது எவ்வளோ மக்கள் இங்கே பார்த்தீங்களா? அடுத்து மேலே வந்து 12 ஷாட் இருக்குது. இந்த 12 ஷாட் வந்து இது வந்து என்ன ப்ரைஸ் என்ன வருது? இது வந்து நமக்கு 130 ரூபா விழுவோம். 130. ஆமாம், மேலே 12 தடவை போய் வடிக்கும். ஒன்றுனா மேலே 12 தடவை மக்கள் இது வந்து 130 ரூபாயா? அதாவது மேலே வந்து 12 தடவை போய் வெடிக்குமா? இதெல்லாம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நானே வந்து இதெல்லாம் வந்து 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நான் வாங்கியிருக்கேன் போன வருஷம் தீபாவளிக்கெல்லாம். அந்த கடையை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு வேணாலும். இப்போ வந்து நம்ம அண்ணன் கடையில் எம்எம் கடையில் வந்து இது கேட்கும் போது மொத்தமே வந்து 130 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 தடவை மேலே வெடிக்கும், ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு அந்த இங்கிட்டலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன வேணுங்க? இந்த பாருங்களேன் அப்படி இருப்பேன் மக்களே. அடுத்து பாருங்களேன், இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக. இதெல்லாம் பாருங்கள், மேலே வந்து இந்த ஒரு வெடி விடலே போதும் வீடு ஃபுல்லாக அந்தளவுக்கு பேப்பர் ஆயிரும் பாருங்களேன். ஆனால் இது வந்து வெடி வந்து நல்லா பார்க்குறதுக்கு என்னமோ கோல்டு கலரில் இருக்குது பாருங்க, கோல்டு கலரில் இருக்குது. நல்லா நிறையா வெடி, அதாவது மாப்பிள்ளை வெடி எல்லா ரகமாக இருக்குது. அப்புறம் அதே மாதிரி சின்னதாகவே இருக்குது பாருங்களேன், சின்னதுமே. அதாவது இந்த ஒரு வெடி விட்டாலே போதும், அதாவது இந்த நம்ம ஊரில் இந்த உலக்க வெடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சின்ன சைஸில் எதுவுமே இருக்குது. அப்புறம் வந்து இது என்ன வெடினது? கவர் பண்ணி மக்களே இதை பாருங்களேன், கீழே வந்து அப்படி என்னமோ சிகரெட் அட்டை மாதிரியே இருக்குது. இது சிகரெட் மாதிரி தான் இருக்குது, இதேமே கேட்டுருவோம். ஆனால் இது என்னது? சிகரெட் மாதிரியே இருக்குது. இது என்ன? இது சிகரெட்னா இல்லை, சும்மா சின்ன பிள்ளைய இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வெடிக்கிறதுக்கு சும்மா ஸ்மோக் வராது. ஸ்மோக் வரும், ஆமாம், வெறும் போக மட்டும் வரும், கலர் கலராக போக வரும். மக்களே இதை பார்த்தீங்களா, சிகரெட் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் இதுவுமே வந்து ஆனால் ஒரிஜினல் சிகரெட் கிடையாது, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்காக உள்ளது. இது இல்லை பார்ட்டி வீட்டு இது மாதிரி பண்ணுறவங்கள அதில் வந்து சும்மா வெறும் போக தானே வரப்போகுது. ஆமாம், அதாவது இந்த சின்ன குழந்தைங்க இந்த பொதுநாள் பார்ட்டி பொம்மை டம்மி இதெல்லாம் எப்படி வெடிக்காது? வெறும் போக மட்டும்தான் வரும், போக மட்டும்தான் வரும். இதில் போக கலர் கலராக வரும், இதுக்கெல்லாம் என்னென்ன கலர் வேணுமோ நமக்கு அந்த கலர் கலராக வரும். 70 ரூபா இது 70 ரூபா ஒரு பெட் ஒரு அட்டையா இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமா? மக்களே இதோட பீஸு, அதாவது இந்த ஒரு பீஸு இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 ரூபா. அப்போ வந்து ஒரு பாக்ஸில் வந்து எத்தனை நாள் இருக்கும்? ஒரு பாக்ஸ் வந்து 3 பீஸ் இருக்கும், 3 பீஸ் இருக்கும். அப்போ வந்து 150 ரூபா வருது ஒரு பாக்ஸ். என்ன மக்களே, அதாவது ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் வந்து 3 பீஸ் இருக்கும், 3 பீஸுமே வந்து 150 ரூபா தானா? கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க, இன்னுமே வந்து ரேட்டு அப்படின்றத வந்து நம்ம கம்மி பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு என்னென்ன வெடிலானா இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், ஃபுல்லாக அதுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். வேறு வெடிகள் எது எது இருக்கா? இல்லை நம்மகிட்ட வெடிகள் வந்து நமக்கு கணக்கில்லாத வெடி இருக்குது, வெடி இருக்குது, எல்லாம் எடுத்து ஒன்றும் காட்டியிருக்க முடியாது. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதுன்னு சொல்லணும். நான் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன், இது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புஸ்வானம் தான் பாருங்களேன். புஸ்வானத்தை பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது வந்து எப்படிண்ணா இது? இது என்ன புஸ்வானத்தில்? இது ஒரு ஐட்டம், இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வராது. எப்படின்னா இது சவுண்டோட வரும், சவுண்டோட வரும், மேலே போய் இந்த கத்திக்கிட்டே போகும், கத்திக்கிட்டு அந்த விசிலிங் மாதிரி போகும். இது எப்படி ரேட்லாம்? அதாவது இப்போ வந்து ஒரு பாக்ஸில் வந்து 2-5 பீஸ் இருக்குது. இப்போ இந்த 5 பீஸ் வந்து இது வந்து என்ன ரேட்டுக்கு மக்களுக்கு? 240 ரூபா. 240 ரூபா மக்களுக்கு. இப்போ என்னென்னா இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து 5 பீஸ் இருக்குது புஸ்வானா. இது எப்படின்னா சவுண்டோட போகும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் அப்போ புஸ்வானத்தை அப்படி வச்சு அப்படி கீழே அப்படி கத்திக்கிட்டு போகும் பாருங்கள், அந்த புஸ்வானம் தான் இது. 240 ரூபா தானா? இது ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்லேயே தான் கொடுக்குறாங்க எல்லாமே. இதுவும் புஸ்வானம், இது ஒரு ஐட்டம், 2 பீஸ் மட்டும்தான் இருக்கும், 2 பீஸ் தான் இருக்கும். ஆமாம், இது ஹைட்டு நல்லா ஹைட்டு போகிறது, இது அந்த சவுண்டோட தான் வருது, சவுண்டோட தான். ஆமாம், கலர் கலராக சவுண்டோட, கலர் கலராக. மக்களே வந்து உண்மையில் இந்த வருஷம் தீபாவளி வந்து எல்லாருக்குமே தலை தீபாவளி தான் நினைக்கிறேன். உண்மையில் வேற லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க, எப்படி எல்லாமே அப்படியே அட்டகாசமாக இருக்குது பரவாயில்ல. இவரை வேறு நான் வச்சுருக்கேன் கூடியது பீகாக் தோகை மாதிரி அந்த இது வர்றது, மயில் தோகை மாதிரி உள்ளது. இந்த பார்த்தீங்களா மக்களே, அதாவது மயில் தோகை மாதிரி வர்றது எல்லா, அதாவது இந்த அனிமல்ஸு விலங்குகள் எல்லாத்துக்குமே மாதிரியுமே இங்கே வெடிகள் வந்து எல்லாமே வந்து உண்மையில் எல்லாமே லோ பட்ஜெட்லேயே இருக்குது. பார்த்து ஒவ்வொரு கலர் ஒன்று மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம 87 ரூபாய் தான் கொடுக்கும், 87 ரூபா. ஆமாம், ஓகே, எல்லாமே லோ பட்ஜெட்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து எதையுமே விட்டுறாதியே. இந்த வாட்டி
தீபாவளிக்கு எல்லா வெடியுமே வாங்கிடுங்க. கண்டிப்பாக வந்து தீபாவளி அப்படின்றது வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் வரேன், அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து இங்கே இந்த கடையில் உள்ள எல்லா வெடியுமே வாங்கி ஒவ்வொன்றுமே வந்து வெடிச்சு பாருங்கள். ஏன்னா அதான் வந்து நம்ம இந்த தீபாவளின்னு வந்து நம்ம கொண்டாடுற ஒரு முக்கியமே அதான். வெடி வெடித்தால் தான் வந்து தீபாவளியே ஒரு அர்த்தமே. மக்களே, இதுவரைக்கும் வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்குமே நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த கடையோட அதாவது இந்த எம்எம் வெடி கடையோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி என்னென்ன வெடி என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்தி.